நடக்க சொல்லி தாரும் இயேசுவே என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மாற்றங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மால் சில மாற்றங்களை கிரகித்து கொள்ளவே முடியவில்லை. சில மாற்றங்களை நாம் எதிர்க்கிறோம். ஆலயம், வீடு, நாடு என்று எங்கும் மாற்றம் நிகழ்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களை பார்த்த மாத்திரத்திலே நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நாம் சிறுவர்களாக இருந்த பொழுதெல்லாம் இப்படி கிடையாது என்று நாம் புலம்பு வருத்தப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாம் சில மாற்றங்களை மனதார நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை வரவேற்கிறோம். உதாரணமாக தொலைபேசியின் பரிணாமத்தை சற்று யோசித்து பாருங்கள். நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது தொலைபேசி விதமாக இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் நாம் பாட்டுகளை கேட்க வேண்டுமென்றால் வானொலி பெட்டியிலோ அல்லது கிராமஃபோனிலோ நாம் கேட்க வேண்டிய காலம் இப்பொழுது போய் எல்லார் கரங்களிலும் இசை ஒலிக்கக்கூடிய தொலைபேசி இருக்கிறது. எத்தனை மாற்றங்கள்! இந்த மாற்றங்களை எல்லாம் சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தந்த வேதாகம சத்தியங்கள் ஒரு பொழுதும் மாறாது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். காலங்கள் பல யுகங்கள் கடந்து போகலாம், ஆனால் வேத சத்தியங்கள் ஒரு நாளும் மாறாது. ஆகையினால் நாம் நம் வசதிக்கேற்றாற் போல் வேத சத்தியங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் மாறாதவர். அந்த மாறாத இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அந்த மாறாத சத்தியங்களை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறை இந்த வேத சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாங்கள் படிக்கிறோம். வேதத்திலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வேத சத்தியங்கள் மாறாது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகையினாலே மாறாத அந்த இயேசுவை பின்பற்றி பரலோக ராஜ்யத்துக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.